பெர்ஃபெக்ட் ஃபிட்டான பெண்கள் உள்ளாடைகளுக்கு பிரித்வி இன்னர்வியர்ஸ், பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். ஏவா வேலுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கிறார். அடுத்த பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ரைடு வரல. ஏன்னா திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நீங்க இன்னும் வெளிப்படையா சொல்லலாம், ரெண்டு பேருமே கூட்டு களவாணிகளாக ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க உங்க உங்களுக்கு பின்னால வச்சிருக்கீங்க பாருங்க, இலை தனிச்சு இத தாமரை விடாது இல்ல. ஓபிஎஸ் அம்மா அவர்களை போல ஒரு மிகப்பெரிய போராளியும் அல்ல. தினகரன் சசிகலா நாலு பேருமே பிஜேபியினுடைய அடிமைகள். அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். அரசியல் எப்பவும் போல வழக்கம் போல அனல் வீசிக்கொண்டே இருக்கு. இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா அதிரடி ரைடு உள்ளிட்ட பல சமாச்சாரங்களும் அரங்கேறி இருக்கு. சரி, இந்த மேற்கு மண்டலத்துல எந்த விதமான முக்கிய நிகழ்வு நடந்தாலும் உடனே நமக்கு தெரிய வரவரு யார் அப்படின்னா, சரி அவரை கூப்பிடுங்க ஒரு பேட்டியை ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு தோணும். அந்த வகையில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் நம்மோடு ஸ்கைப் வழியாக இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சமகால அரசியல் குறித்து நிறைய கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம் இளங்கோ, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நேத்து உங்க ஏரியாவில்தான், மேற்கு மண்டலத்துலதான் பெரிய அதிரடிகள்லாம் அரங்கேறி கொண்டிருந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சரான திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய பல இடங்கள்லயும் ரெய்டு நடந்தது. அதிமுக அரசியலே மேற்கு மண்டலத்துக்குள்ளதான் இருக்கு. கூடவே எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கெடா விட்டு மொட்டையடிக்கிறது, காது குத்துறது, அது மாதிரி வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த நாலு மாவட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் திமுகக்கு போட்டியாளரா இல்ல, கொங்கு கட்சி ஈஸ்வரனுக்கு கடுமையான போட்டியையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் போட்டி கிடையாதா? இல்ல, அவர் வந்து அந்த பெல்ட்டை வந்து அப்படி தனியா தனி தீவு மாதிரி விட்டுட்டார். இப்ப குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ்.பி. வேலுமணி மற்றும் திரு சி. விஜயபாஸ்கர் ரெண்டு பேருடைய இடங்கள்லயும் செப்டம்பர் 13 செவ்வாய்க்கிழமை அதிரடி ரெய்டெல்லாம் நடந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முன்னெடுத்தாங்க. அதே நேரத்தில் அதிமுக பொறுத்தவரை குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர் இது வந்து ஒரு திசை திருப்பும் நாடகம், வேணும்னே இப்படி பண்றாங்க, ஒழுங்கா மக்களுக்காக வேலையை பாருங்க அப்படின்னு திமுகவுக்கு அட்வைஸும் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இவங்க மீது எந்த விதமான தவறும் இல்லையா? அதத்தான் சி. வி. சண்முகம் இவங்க என்னெல்லாம் தவறு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி ஆதரிச்சு பேசுற மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாரு. அவருடைய அறிக்கையில பாருங்க, ஏவா வேலுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கிறார். திருவள்ளூர் எம்எல்ஏ, அவர் பேர் ராஜேந்திரனா ஏதோ நினைக்கிறேன், திருவள்ளூர் எம்எல்ஏ அவருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கிறார் என்று வந்து சி. வி. சண்முகம் பேசியிருக்கார். அப்ப திமுக இருக்கக்கூடியவர்களுக்கு அண்ணா திமுக ஆளுகிற காலத்துல மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னா இவர் எவ்வளவு வாங்கிட்டு வந்து கொடுத்தார், இதத்தான் ஆர். எஸ். பாரதி வந்து சொல்றார். அதாவது அதிமுக இருக்கிறவங்க 50 எங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க, அதாவது இப்ப முதலமைச்சர் எல்லா எம்எல்ஏக்களும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நாங்க செஞ்சு தர்றோம் உங்க தொகுதிக்குன்னு கேட்டிருக்கிறார் இல்லையா, அந்த தூண்டில்ல 50 அப்படிங்கிற அவங்க கணக்கு. எடப்பாடி பழனிசாமி 10 இது மாதிரி மெடிக்கல் காலேஜ் கொடுத்தவங்க, டென்டல் காலேஜ் கொடுத்தவங்க, இந்த மாதிரி ஒரு கணக்குல. அடுத்து இன்னொன்னையும் நீங்க கோர்த்து பார்க்கணும், ஆவாவேலுக்கு எதிராக போட்டியிட்டது வந்து அந்த தொகுதியில் அதிமுக போட்டியிடல, அங்க பாஜகவுக்கு அப்படியே ஒதுக்கி விட்டுட்டார். அப்ப இது போல பார்த்தீங்கன்னா இதைத்தான் வச்சு நம்ம சொல்றோம். அதாவது இதுல இது இன்னொரு அடுத்த பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ரைடு வரல. ஏன்னா ஆவா வேலுங்கிறவரு அங்க அதாவது அன்அபிஷியல் அதிகாரம் இல்லாத பொருளாளர் திமுக. அப்ப அதன் மூலமா மிக மிக ஒரு பெரிய அளவுல பொருள் பணப்பொருள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பாதுகாக்கப்படுகிறார். அப்ப
திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குது என்பதை சி வி சண்முகம் சுட்டிக்காட்டி நேற்று அறிக்கையில சொல்லியிருக்காரு. அப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு இபிஎஸ் அவரு, இப்ப சிட்டிங் அமைச்சரான திரு ஏவா வேலு அவர்கள், இவங்களுக்குள்ளார் ஒரு அண்டர் டீலிங், திரைமறைவு டீலிங் இருக்கு அப்படிங்கிறீங்க? இல்ல, அதைத்தான் வெளி உலகத்துக்கு சி வி சண்முகம் கேட்கிறாரு. அந்த அதையும் விசாரிங்கன்னு சொல்றாரு. அதன் மூலமாக சி வி சண்முகத்தோட அறிக்கையிட்ட நான் சொல்றேன், அதன் மூலமாக என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுக்கு இருக்கிற தொடர்பை அம்பலப்படுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி இதுல வழக்குல சேர்த்துங்கிறாரு, வேலு மீது நடவடிக்கை எடுங்க என்று அவர் வந்து கேட்கிறார். அப்ப இந்த அறிக்கையெல்லாம் வச்சு பாக்குறப்ப ரெண்டு கட்சியுமே கூட்டு களவு பண்றாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? நீங்க இன்னும் வெளிப்படையா சொல்லலாம், ரெண்டு பேருமே கூட்டு களவாணிகளாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து பிடிக்க நினைக்கிறாங்க. இதுல என்னன்னா, இவங்க இதுல வேற வெளியில இவங்க ஏதோ திமுகவை கடுமையாக எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கொண்டிருக்கிறார், இந்த வீர வசனம் எல்லாம் வேற அவர் சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு உண்மையில எடப்பாடி பழனிசாமி, நீங்க உங்க இந்த வீடியோவுக்கு இந்த பேட்டிக்கு அவரை பதில் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, ஆனா இவங்க எல்லாருமே எந்த விதமான ஊழலும் நடக்கல, இந்த எல்இடி பல்புகள் வாங்கினதுல 500 கோடி இழப்பு அப்படிங்கிற அந்த புகார்ல எந்த விதமான முறைகேடுகள் இல்லை அப்படிங்கறத திரும்ப திரும்ப பதிவு செய்யறாங்க எடப்பாடி அவர்களுடைய டீம். அது ரெண்டே விஷயத்த பாருங்க, ஒரு கடையில பல்பு பல கோடிகளுக்கு வாங்கினது போட்டிருப்பாங்க, அந்த கடையில மொத்த சரக்கு மதிப்பே 10 லட்சம் ரூபாய்க்கு கூட வந்து இருக்காது. இதை விட பெரிய கடைகள் நடத்துறவங்க அதிமுக காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒன்று. இரண்டாவது, சாதாரணமா இளங்கோ வீட்டுல உங்க மனைவி கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பல்பு ஃபியூஸ் போனா மாத்துறதுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது, அரசாங்கத்துல என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு கான்செப்ட் பாருங்க, இப்ப நீங்க எப்பவுமே வந்து கடைகள்ல ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா விலை அதிகமா இருக்கும், 10 வாங்கினீங்கன்னா குறைச்சலா இருக்கும், 100, 1000, லட்சக்கணக்கில் அப்படிங்கிற பொழுது வந்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் நாமினல் ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க, அப்ப எவ்வளவு குறைத்து கிடைச்சிருக்கு வேணும். ஆனா ரீட்டைல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் வாங்குகிற விலையை விட எவ்வளவு அதிகம் கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். ஊழல் நடக்காம இருக்கலாம், ஆனா மொத்தத்துல அதிக விலை கொடுத்து இவர்களுக்கு வேண்டிய இடங்கள்ல இருந்து வாங்கிக்கிட்டாலே அது அரசு பணத்தை கையாடல் செய்வது தானே. அது நீங்க ஊழல்ல, ஊழல்னா அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி கரன்சி லஞ்சம் வாங்கணுங்கிறது இல்ல, அவங்களதே கேசிபி என்ஜினியரிங்கிற கம்பெனி, பல பேர் கேசிபின்னா அது நான் நினைச்சிட்டாங்க முதல்ல, ஆனா இப்ப அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அந்த கம்பெனியில ஆர்டர் கொடுத்து அப்ப அரசாங்க பணத்தை அதிக விலை கொடுத்து அவருக்கு வேண்டிய நிறுவனங்களுக்கு வாங்குகிற பொழுது அது அந்த அரசாங்க பணம் அந்த கம்பெனிக்கு தானே போகுது. தொடக்கத்துல பேசுறப்ப கொங்கு மேற்கு மண்டலத்துக்குள்ளாரியே சுருங்கி போயிட்டாரு எடப்பாடி, அங்கதான் அவருக்கு போட்டின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரியே வேலை பாக்குறாரு, அங்க மட்டுமே அவரோட செயல்பாடு அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அவர் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படியும் இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த நிலையில அவர் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய அலுவலகத்துடைய சாவியும் எடப்பாடி அவர்களுடைய கையில தான் இருக்கு. சோ அவருடைய கை வந்து ஓங்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுதானே யதார்த்தமா அதானே தெரியுது. இல்ல, அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து அந்த ஆர்டிஓ பொறுப்புல இருந்த அந்த உத்தரவை தவறு என்று அதை மட்டும்தான் ரத்து செய்திருக்கிறாங்க. பல நேரங்கள்ல ஊடகங்கள் என்ன ஆயிடுதுன்னா, வாத பிரதிவாதங்களை சேர்த்து கோர்ட்ல நீதிமன்ற உத்தரவு போல செய்திகள் வந்து வெளிவந்துருது. ஏன்னா இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் மூலமாகத்தான் செய்தி, இப்ப இந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து வாத பிரதிவாதங்களை சொல்லுகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில வந்து நீதிபதி அப்படி சொல்லிட்டாரோன்னு சொல்லிட்டு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த ஆர்டர் எடுத்து படிச்சு பார்த்தேன், அந்த ஆர்டர்ல எதுவுமே சொல்லல. அவர் சொல்றது ரெண்டே விஷயம்தான், ஒன்று இவர்களுக்குள்ள பல வழக்குகள் இருக்கு, அதனால இந்த வழக்கை வேற எந்த வழக்குகளோடுக்கும் ஒப்பிட்டு வழக்கு நடத்தக்கூடாது. அடுத்து அந்த ஆர்டிஓ வந்து ரோட்ல நடந்த சண்டைக்காக கட்சி ஃபங்க்ஷன் பண்றதை விட்டுட்டு அதை தடை செய்து அலுவலகத்தை பூட்டி 144 போட்டது தவறு, இவ்வளவுதான் அவர் சொல்லியிருக்கார். அப்ப என்னன்னா முந்தைய நிலைக்கு போயிடுது. முந்தைய நிலைங்கிறது என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை நிலைய செயலாளராக அந்த அலுவலகத்தை வச்சிருந்தார். நீங்க இன்னொன்னு இன்னொரு ஒப்பீடு பாருங்க, ஜாஜே அணிகள் பிளந்த பொழுது
ஜானகி அம்மாள் கையில தான் இடைக்காலமாக அந்த தலைமை கழகத்தை வந்து கொடுத்திருந்தாங்க. அப்ப ஆனா முடிவு அது வரல. அப்ப உட்கட்சி தேர்தல் என்று ஒன்று நடத்தப்பட்டு அதில் யார் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர் தான் இறுதியில வெற்றி பெறுபவர். இரண்டாவது நீதியரசர் துரைசாமி. இப்ப நான் கூட சதாசிவம் போன்ற உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள்லாம் எனக்கு ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் சொன்னாங்கன்னா பல வழக்குகள்ல வந்து வெற்றி அடைந்திடலாம். எடப்பாடி பழனிசாமி அந்த பாக்கியம் பெற்றவராக இருக்கிறார். பல காரணங்களுக்காக அது அவருக்கு கிடைக்குது. சில எப்படினாலுமே அப்ப சட்ட ரீதியாகவும் அவருக்குன்னு ஒரு தனி விங்க் வந்து சிறப்பா செயல்படுறதா தான் நீங்களே ஒப்புக்கொள்றது மாதிரி தெரியுது. அதாவது சட்ட ரீதியாகவும் அவரு நீங்க உங்க உங்களுக்கு பின்னால வச்சிருக்கீங்க பாருங்க இலை தனிச்சு இத தாமரை விடாது இல்ல அவங்க தாமரை மலரும் தாமரை மலரும் அப்படிங்கிற அந்த கோஷத்துல அவங்க என்ன இதை செய்வாங்க அப்படிங்கிறது. இதையெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சுதான் நான் சொன்னேன். நீங்க அந்த அதிமுக விதிகளில் திருத்தம் செய்யாதீர்கள் 2017 நான் சொன்னேன். ஒற்றை தலைமை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை இல்லைன்னா மத்தியில ஆளுகிறவர்களோ மத்தியில இருக்கிற ஆளுகிற கட்சியோ அதிமுகவை சிதைக்க பிளக்க முயற்சிகள் செய்வார்கள். இந்த இரட்டை தலைமை வேண்டாம் என்பதை நான் 2017 நான் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி இப்பொழுதுதான் அதை புரிந்து கொண்டு இருக்கிறார். சரி, இப்ப நீங்க சொல்ற வாதத்தின்படியே பார்த்தோம்னா எடப்பாடி அவருடைய இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்ல வந்து சில முன்னோக்கி அவர் பயணிக்கிறாரு அப்படின்னா, அப்ப இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு O.Pannerselvam் அவருடைய பலம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு பாக்கலாமா? சட்ட ரீதியாகவும் பெருசா அவங்க ஸ்டெப் எடுக்கல, எல்லா விஷயங்களையும் அவங்க பலம் குறைஞ்சவங்களா தானே தென்படுறாங்க. இப்ப நடக்கிற சம்பவங்கள் அப்படித்தானே உணர்த்துது. OPS பொறுத்த வரைக்கும் யாரேனும் அவரை கைய பிடிச்சு அழைத்து கொண்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சிருந்த மட்டும்தான் அவர் என்றைக்குமே வந்து விரும்புவார். அவர் மிகப்பெரிய கள போராளி அல்ல. ஆனா அதிமுகல EPS OPS இந்த ரெண்டு ஆப்ஷன் தான், இல்ல சசிகலா என்கிற ஆப்ஷன் இது இல்ல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்துல பரிணமிக்கிறவர்கள் பயணிக்கிறவர்கள் தான் அதிகம். இப்ப எல்லோரும் மனதிலும் இன்னும் குறிப்பா அதிகபட்சமா சொல்றதுன்னா எடப்பாடி பழனிசாமியை விரும்புகிறவர்கள் ஆதரிக்கிறவர்கள் கூட என்னிடத்துல பேசுகிற பொழுது இந்த ஜூம் மீட்டிங்ல ரெக்கார்டிங்கே இருக்குது, அவர்கள் தொண்டர் அதாவது தலைமை யார் என்றால் அவன் எடப்பாடி பழனிசாமிங்கிறான். யார் மூலமாக தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டா அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த மாவட்ட செயலாளர் 10 பேர் முன்மொழியறது, 10 பேர் வழிமொழியறது, 5 ஆண்டு கால தலைமை கழகத்துல பொறுப்புல இருந்திருக்கணும்ங்கிறது இப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னை அடையாளப்படுத்தி புதுசா இப்ப உறுப்பினர் அட்டை தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கொடுப்பதை இதை அவன் வந்து விரும்பல. அப்ப அதுல அவர் தொண்டர்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறார். இல்ல இப்ப நீங்க முன்ன சொன்னீங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான திருமதி ஜானகி அம்மாவாகட்டும் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களாகட்டும் அந்த ரெண்டு பேர் அவங்க பிளவுபட்டிருந்த நேரத்துல ஜானகி அம்மா அவங்களுடைய கையில அதிகாரம் இருந்தும் கூட பின்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய கைக்கு வந்துட்டு கட்சி வந்தது. அப்ப அதே போல இப்ப OPS அவர்களுடைய கைக்கு அதிமுக வந்துருமா? அதாவது ஆப்ஷன் EPS-ஆ OPS-ஆங்கிறது இல்ல, ஆப்ஷன் அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை. 70 வயதுக்கு மேல அதிமுகல யாரும் தலைவர்களானதே இல்லை அதிமுகல. இதற்கு முன்பு புரட்சி தலைவர் MGR ஆகட்டும் ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், அம்மா ஜெயலலிதா அம்மா தலைமைக்கு வருகிற பொழுது அவருக்கு 38 வயசு, அவர் மரணிக்கிற பொழுது 69 வயசு, OPS 70 தாண்டிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆண்டு அல்லது அதற்கு அடுத்த ஆண்டு 2024 அதை தொற்றுவாரு. அதனால இவர்கள் இருவரை நம்பி அதிமுகவினுடைய எதிர்காலம் இல்லை. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி திரு K.C பழனிசாமி அவருடைய வயது என்ன? 30களில் இருக்காரா? நீங்க பெரிய பெரிய சீக்கிரத்துல கேக்குறீங்களே. 61 வச்சுக்கோங்க, 61 வச்சுக்கோங்க. அதனால எனக்கு இன்னும் ஒரு டிகேட் இருக்குது, ஒரு 10 ஆண்டு காலம் இருக்கு. ரெண்டாவது, இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் MGR காலத்தில் பயணித்தவர்கள் சற்று விழிப்போடு இப்ப இருக்கிறாங்க. அவர்கள் அடிப்படை தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதுக்கு பல பேர் எடப்பாடி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா MGR வந்து இது மாதிரி தேர்தல் நடத்தி இருக்காராங்கிறாங்க. கட்சியே MGR கட்சிங்க, அதனுடைய நிறுவனரே MGR தானே. MGR-ஐ தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தானே அதிமுகல சேர்ந்தாங்க.
வேற யாரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அதிமுக சேரலையே. ரெண்டாவது, அம்மா காலத்துல ஜாதே என்று பிளவுபட்ட பொழுது அம்மா தனித்து சேவல் சின்னத்துல நின்று 22% வாக்குகளையும் 27 தொகுதியில வெற்றி பெற்றதற்கு பிறகு தானே அதிமுக இணைந்தது. இணைந்த அதிமுகவுல தானே அவர் வந்து மீண்டும் வலிமையான ஒரு இயக்கத்துக்கு வந்தாங்க. இல்ல, நீங்க இப்ப சொன்ன அடிப்படையில அப்ப ஜெயலலிதா அவர்கள் போல ஓபிஎஸ்க்கு பலம் கிடையாது? இல்ல, நிச்சயமா இல்ல, நிச்சயமாக இல்ல. ஓபிஎஸ் அம்மா அவர்களை போல ஒரு மிகப்பெரிய போராளியும் அல்ல. அவர் வந்து எல்லாருமே சேர்ந்து இதை கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்கீங்க, கேட்கிற போது கொடுங்கன்னா கொடுப்பாரு, அவ்வளவுதானே. ஓபிஎஸ் அவர்கள் போராளி இல்லைன்னா அவர் யார்? எல்லோருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறார், எல்லோருக்கும் இன்முகம் காட்டணும்னு சொல்லி நினைக்கிறார். அரசியல்ல வந்து அம்மாவை போல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். நண்பன் யார், எதிரி யார், யாருக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று அந்த பக்குவம் வந்து ரெண்டு பேருக்குமே இல்ல, மூன்று பேருத்துக்குமே இல்ல. சசிகலா அவர்களுக்கு இல்ல, இபிஎஸ்க்கு இல்ல, ஓபிஎஸ்க்கு இல்ல. அப்ப இபிஎஸ் அவர்கள் போராளின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இபிஎஸ் போராளினே நான் சொல்ல, பேரளவாதின்னு நான் சொல்ல வர்றேன். அதிமுக என்கிற இயக்கத்தை சீரழிக்க உருவாக்கப்பட்ட ஒரு இந்த இயக்கத்தை அவர் சீரழித்து கொண்டு இருக்கிறார். இருக்கிற ஒரு சுயநலவாதி, ஒரு கும்பல். அதாவது அதிமுக என்பது சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. இபிஎஸ், சசிகலா, ஓபிஎஸ் எல்லோருமே சாதியவாதிகள், மதவாதத்திற்கு எதிரான கட்சி. இந்த மூணு பேருமே பிஜேபிக்கு அடிமைகள். தினகரனையும் சேர்த்து இபிஎஸ், ஓபிஎஸ், தினகரன், சசிகலா, நாலு பேருமே பிஜேபியினுடைய அடிமைகள். அதிமுக தொண்டன் விரும்புறது மோடியா லேடியா என்ற அந்த அதிமுக மருத்துவ கல்லூரி வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் அதுக்கும் ஒரு தக்க சன்மானத்தை பெற்றுக்கொண்டு செய்து கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப திருமதி வி கே சசிகலா அவங்க சேலம் மாவட்டம் இங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அவங்களுடைய மொழியில, அவங்க டீமுடைய மொழியில சொல்லணும்னா, துரோகம் செய்த எடப்பாடி அவர்களுடைய சொந்த ஏரியாக்குள்ளாரியே இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்காங்க, ஒரு முன்னெடுப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. நீலாம்பரி பார்த்து படையப்பால, நீலாம்பரி பார்த்து. இப்ப தொடர்ந்து மூன்றாவது முறையாக முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அவருடைய இடங்கள்ல ரெய்டு நடந்திருக்கு. ஆனாலும் இது மாதிரி இவ்வளோ அவங்கள எஃப்ஐஆர் போடுறாங்க, இவ்வளோ நடந்திருக்குன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்து மேற்கொண்டு எந்த நடவடிக்கைகளும் இல்லை. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா? இது பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமா, அதாவது திரு ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னார், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல கோயம்புத்தூர்ல பேசுகிற பொழுது 90 நாள் கெடு ஸ்டாலின் அவர்களுக்கு யாரும் விதிக்கல, அவரா தனக்கு ஒரு கெடு விதிச்சுக்கிட்டாரு. நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன், 90 நாளில் இந்த ஊழல் மணி வந்து உள்ளே போவார். இதெல்லாம் கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் பொதுக்கூட்டத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்து 1.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இதை கேட்டா வேலுமணி தரப்புல நமக்கு சிரிப்பு சிரிக்கிறாங்க, நாங்க எல்லாமே வெளிநாடுகள்ல பார்த்துட்டோமுங்க, செட்டில் பண்ணிட்டோமுங்க, அடிக்கிறது போல அடிப்பாங்க, நாங்களே அழுகிறது போல அழுகுவோம், பட் எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தாங்க ஓடிட்டு இருக்கு என்பதாகத்தான் அந்த பதில்கள் வந்து வருது. எல்லாம நீங்க ஒரு அதாவது 1.5 ஆண்டு, அதாவது கவர்னர் அதிமுக ஆட்சியில இருக்கிற பொழுதே அன்றைய கவர்னர் இடத்துல இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியலை ஆதாரத்தோடு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார். அப்ப இவர் முதலமைச்சரானதற்கு பிறகு 1.5 ஆண்டுகள் கழித்தும் கூட அந்த ஆதாரங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்து சார்ஜீட்டை வந்து ஃபைல் பண்றதுக்கு இவர் ஏன் வந்து தயங்குறார்? அப்ப எந்த சக்தி இவரை தடுக்குது? ஒருவேளை இன்னொன்னு பாருங்க, ஒருவேளை இன்றைய திமுக அமைச்சர்கள் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களா அப்படின்னா, இல்ல, விலைவாசி ஏற்றம், ஜிடிபி, பெட்ரோல் விலை ஏற்றத்தை போல அவர்களும் விலையெல்லாம் வந்து ஏற்றியிருக்காங்க. எந்த அதிமுக அமைச்சராவது திமுக ஊழல் செய்திருக்கிறது, இந்த இடத்துல இப்படி ஊழல் நடந்திருக்குதுன்னு புள்ளி வருமா பேசியிருக்காங்களான்னு பாருங்க, யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் செய்யறதும் இவர்களோடு முன்பு இருந்த அதே கான்ட்ராக்டர் தான் செய்யறாங்க. இவர்கள் என்ன நடைமுறையை டெண்டர்ல ஃபாலோ பண்ணாங்களோ அதே நடைமுறைகள் தான் இப்பவும் ஃபாலோ பண்ணப்படுது. அப்ப எப்படி வந்து இதெல்லாம் வந்து இவர்கள் அந்த நடவடிக்கை எடுப்பாங்க?
மக்களை ஏமாளிகளாக்க இந்த திமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, நிறைவாக மூன்று கேள்வி நறுக்குன்னு கேட்கிறேன். எடப்பாடி அவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? நறுக்குன்னு பதில் சொல்லுங்க சார். ஆசைப்படுங்க, ஆனா பேராசைப்படாதீங்க. கட்சியை ஒற்றுமைப்படுத்துங்க, அப்ப நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். ஓபிஎஸ் அவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்? எல்லா நேரத்திலையும் எல்லாரோடவும் நட்பாகவே இருந்து தானா பழம் கனிந்து மடியில விழும் என்பது எல்லா காலகட்டங்களிலுமே அது வந்து நடக்காது. திருமதி வி கே எஸ் அவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்? அதான் நீலாம்பரி பார்ட் டூ. அவர் வந்து அட்வைசரி ரோலுக்கு அதிமுகவுக்கு தகுதியானவராக இருப்பார். சரி, அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு? லஞ்சத்துக்கு ஊழலுக்கு அப்பாற்பட்டு, சாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்டு, எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் இந்த இயக்கம் இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு 100 ஆண்டு காலத்துக்கு வலிமையோடு செயல்பட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் விசுவாசிகள் ஒருங்கிணைந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர்களால் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். எம்ஜிஆர் வழியில் இறுதியின் இறுதியாக நிறைவாக இன்னொரு கேள்வி. 61 வயது இளைஞர் ஒருத்தர் இருக்காரு, திரு கேசிபி, அவருக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? இல்ல, அதாவது மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலம் தேவை. எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஈடு கொடுத்து அரசியல் செய்வதற்கு அந்த ஒன்றுதான் குறையாக இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி காணொலி வாயிலாக ஒரு சிறப்பான நேர்காணல் கொடுத்தீங்க. மனமார்ந்த நன்றிகள் சார். பெண்மையின் நம்பிக்கையை உயர்த்தும் பிருத்திவி இன்னவேசின் பருத்தி உள்ளாடைகள். தினசரி உற்சாகத்திற்கு தரம் வசதி கொண்ட பிருத்திவி இன்னவேசை அணிவோம். பிருத்திவி விமென்ஸ் இன்னவியர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.